தியாகராய நகர் அமைந்திருக்கும் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மகளிர் கல்லூரி ஷாசூன் ஜெயின் மகளிர் கல்லூரியில் நம்மளுடைய பாரம்பரிய கலையான பொங்கல் திருவிழா வந்து கோலாகலமாக ரொம்ப சீரு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த நிகழ்வில் நான் கலந்துக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து இந்த இவங்களுடைய இந்த நிகழ்வில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ஒரு கிராமத்துக்கு போயிட்டு நம்ம கிராமத்தில் அந்த பொங்கல் விழா எப்படி இருக்குமோ, இப்போ வந்து வீட்டில் வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அதே மாதிரி அந்த பொங்க பானையில் வந்து வெல்லம் அரிசி இந்த மாதிரி ஏலக்காய் முந்திரி பருப்பு திராட்சை இப்படி போட்டு பொங்க வச்சு கோலம்லாம் போட்டு வீடெல்லாம் நல்லா சுத்தமாக ஆக்கி இந்த மாதிரி குடும்பத்தோட ஃபேமிலியோட நல்ல கிராமத்தினுடைய அந்த விவசாயினுடைய கதர் வேஷ்டி சட்டை பாரம்பரிய புடவைகள் பாவாடை தாவணி எப்படி நம்ம பார்த்து ரசிப்போமோ கொண்டாடுவோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஜெயின் கல்லூரியில் வந்து அவ்வளோ அழகாக பார்க்க முடிஞ்சுது. ரொம்ப சிறு சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே இது கொண்டாடுற விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வர்ற சந்ததிகளுக்கு எதிர்கால நம்ம இருக்கிற வந்து இளைஞர்களுக்கு வந்து இதையெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வருது. அதை அவங்களுக்கு வந்து உற்சாகமாக அதை வெளிப்படுத்தும் விதமாகவும் நம்ம பாரம்பரிய கலை வந்து இன்னும் நிறைய இளைஞர்களை தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த கலை அழியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஒரு அற்புதமான பொங்கல் விழாவை இங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். பொங்கல் அப்படிங்கிறதே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், விவசாயத்தையும் விவசாயியும் போற்றும் விதமாக நம்ம கொண்டாடுற ஒரு பாரம்பரிய விழா தான் பொங்கல் கலை விழா. முதல் நான்கு நாள் கொண்டாடுற இந்த பொங்கல் விழா வந்து போகி, சூரிய பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் எல்லாமே இந்த தமிழ் பாரம்பரியத்தில் வந்து நம்ம எப்படிலாம் வந்து இந்த திருவிழாவை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் இதை அழகாக வந்து சீர சிறப்பாக இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதை தலைமுறை தலைமுறையாக இன்னமும் கொண்டாடிக்கிட்டு அதை வந்து வெளிநாடுகளில் இன்னும் நல்லா கொண்டாடுறாங்க தமிழர்கள். இப்போ கூட பார்த்திங்கனாக்கா 1000 பொங்கப்பானைலாம் வச்சு கொண்டாடுறாங்க துபாயில். இங்கே ஸ்ரீலங்காவில் 10,000 பொங்கப்பானைகள் வச்சு கொண்டாடுறாங்க. அதேமாரி நிறையா சிட்னியில் 27ஆம் தேதி கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி நிறையா வெளிநாடுகள்லேயும் பொங்கல் வந்து நம்மளுடைய இங்கேருந்து போன தமிழர்கள் பாரம்பரிய கலையை விடக்கூடாதுக்கிறதுக்காக பாரம்பரியத்தை விடக்கூடாதுக்கிறதுக்காக கொண்டாடிக்கிறாங்க. அதில் அதிகமாக வந்து நம்ம ஜெயின் கல்லூரி வந்து வருஷா வருஷம் இந்த பொங்கல் விழாவை சீர சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து கலந்து பொங்கல் விழாவில் நான் கலந்துக்கிட்டது பாடல்கள்லாம் பாடுறது ரொம்ப மகிழ்ச்சி. அவங்க வந்து எந்த அளவுக்கு நம்ம பாரம்பரிய கலையை வந்து அதை சீர சிறப்பாக கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடைகளாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒவ்வொரு கலை அதாவது கரகம் அந்த காவடி அவங்களே செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அதை பார்த்து ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒயிலாட்டம், மயிலாட்டம் இந்த மாதிரி நிறைய இப்போ கிராமத்தினுடைய நடனங்களை வந்து அப்படியே கிராமத்து கலைஞர்கள் எப்படி ஆடுவாங்களோ அதை கண்முன்னே கொண்டு வந்தாங்க. அங்கங்கே நிறையா வந்து ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அது நம்மளுடைய பாரம்பரிய உணவுகள்லாம் வந்து இருந்தது, பாரம்பரிய உடைகள் இருந்தது, நிறையா விஷயங்கள் இங்கே கல்லூரியில் பார்க்க முடிஞ்சது. அதனால் இதை சீர சிறப்பாக இதை அழகாக நடத்தி இந்த அற்புதமான இந்த பொங்கல் கலை விழாவை பொங்கல் விழாவை வந்து நடத்தின முதல்வர் அவர்களுக்கு, டீச்சர்களுக்கு, மாணவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நம்ம வந்து பொங்கல் 4 நாள் கொண்டாடுறோம். ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு போகி. நம்ம வீட்டில் இருக்க கெட்ட விஷயங்களையும் நம்ம மனதில் இருக்க கெட்ட விஷயங்களையும் எரித்து நல்ல விஷயங்களை நமக்குள்ளே வந்து புகுத்தி ஒரு நல்ல வந்து நம்ம ஒரு நல்ல வருஷத்தை நம்ம தொடங்கணும்னு நினைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உழவு திருநாள், அதான் தைப்பொங்கல். தைப்பொங்கல் அன்றைக்கி வந்து அவங்க வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு அந்த பொருட்களுக்கு நம்ம வந்து அங்கீகாரம் கொடுத்து அதனால தான் நம்ம வந்து பொங்கல் அரிசி போடுறோம். பருப்பு, கிழங்கு, மஞ்சள் கிழங்கு, அதுக்கப்புறம் இஞ்சி, கரும்பு இது எல்லாமே அவங்க விளைய வைக்கிறது, வெல்லம் இதெல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறது, அது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த வந்து தை திருநாள். அடுத்த நாள் மாட்டு பொங்கல் சொல்லுவாங்க, இல்லைனா திருவள்ளுவர் பொங்கல் சொல்லுவாங்க. அது ஏன்னா வந்து நம்ம மட்டும் கஷ்டப்படலையே, நம்ம கூட சேர்ந்து நம்ம வளர்க்குற ஆடு மாடு எவ்வளவோ விஷயங்கள் கஷ்டப்படுது. ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அதுங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் வேணும்ல, அதுக்காக தான் அந்த மாட்டு பொங்கல் கொண்டாடுறாங்க. அந்த நாள் அதுங்களுக்கு பூஜை பண்ணி அதுக்கான ஒரு சிறப்பான நாள் அதை கொண்டாடுறாங்க. அடுத்தது வந்து காணும் பொங்கல். வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு நாளாச்சும் சந்தோஷமாக இருக்கணும்ல, அப்போ அந்த காணும் பொங்கலில் போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரையும் மீட் பண்ணி ஜாலியாக இருந்து அடுத்த வருஷத்துக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக வரணுன்றதுக்காக தான் அந்த காணும் பொங்கல். இப்போ நாங்களும் பொங்கல் வச்சுருக்கோம், இதில் வந்து அரிசி, பருப்பு, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் மஞ்சள் கிழங்கு கூட கட்டியிருக்கோம், அண்ட் வந்து கரும்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம். இது எல்லாமே ரொம்ப உழைப்பு தேவைப்பட்டு வாங்கிறது. இது வந்து
நம்ம வேஸ்ட் பண்றோம்ன்றது கிடையாது, வாங்கிடுறோம் தூக்கி போடுறோம் கிடையாது. இவங்க வருஷம் ஃபுல்லாக அதை கஷ்டப்பட்டு விளைய வைக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு நாள் விட்டு அதுக்கு மறுபடியும் அங்கீகாரம் கிடைக்காது. நம்ம கொண்டாடுறோம், நம்ம 5 ரூபா வேஸ்ட் பண்றோமே நினைக்காதீங்க. அந்த குடும்பங்கள் வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா நினைப்பாங்க. அதனால நம்ம வாங்குறது தான் அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். அதனால பொங்கல் எல்லாரும் நல்லா கொண்டாடுவாங்க, கொண்டாடுங்க. பொங்கல் வந்து நம்ம தமிழர்களோட ஒரு பண்டிகை. இது வந்து நம்ம சூரியனை வந்து வழிபடுறதுக்காக நம்ம கொண்டாடுற ஒரு பண்டிகை. நன்றி, வணக்கம். பொங்கல் வந்து இயற்கைக்கு நன்றி சொல்கிறதாக நம்ம வந்து பொங்கலை வந்து கொண்டாடுறோம், செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து நம்ம தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். அதனால தைப்பொங்கல் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பொங்கல் நான் யூஜி டிபார்ட்மெண்ட்டும் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக எப்போது பொங்கல் எல்லோரும் சூப்பராக இருக்குது. இந்த எல்லாமே ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி, ஹாப்பினஸ், பீஸ்ஃபுல் அண்ட் என்ஜாய் த டே ஃபார் பொங்கல். பொங்கல்ன்றது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஃபெஸ்டிவல். அது வந்து இயர் இயர் வந்து ஜான் மந்த், அதாவது அந்த அறுவடை பண்ணுறதுனால உழவருக்காக இது கொண்டாடப்படுறது மெயினாக. அண்ட் ஹாப்பி பொங்கல். பொங்கல்னால் வந்து அது வந்து தை திருநாள், தமிழர் திருநாள். அதாவது நமக்காக வந்து இந்த பயிரெல்லாம் விளையிறதுக்காக விவசாயிகள் வந்து அந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறது தான் நம்ம வந்து தை பொங்கலை கொண்டாடுறோம். நமக்காக வருஷம் ஃபுல்லாக வந்து விவசாயிகள் பாடுபடுறாங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிற வகையாகவும் நம்மளுடைய கலாச்சாரத்தை பின்பற்றதுக்காகவும் நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே எங்களுடைய கல்லூரியில் எல்லா மாணவர்களும் சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து இவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக கொண்டாடும் போது ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காகவே நாங்கள் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறோங்க. வருஷம் வருஷம் எங்கள் காலேஜில் இதுக்காக தான் செலிப்ரேட் பண்ணுறோம். மாட்டுப்பொங்கல்லாம் ஊரில் வந்து ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதை வந்து விவசாயத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த 3 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ தமிழரோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து பொங்கல் தான். ஹாப்பி பொங்கல். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 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 அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.